இது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவாக நான் நினைக்கிறேன் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே இந்த சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்கால தலைமுறை அப்படிங்கிற காரணத்துக்காக டீச்சர்ஸ் அந்த எதிர்கால தலைமுறையை செதுக்கக்கூடியவங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இது டீச்சருக்கான பதிவு கடந்த ஆண்டு வரைக்கும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த ஒரு நபர் சமூக சேவையாக நம்ம இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் ஆசிரியர் பணிக்கு திரும்புகிறாரு ஒரு மேக்ஸ் டீச்சராக உருமாறுறாரு மிக குறைந்த அளவுக்கு சம்பளமும் ரொம்ப ஏழை பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கும் அவர் வந்து கணித ஆசிரியராக உள்ள வராரு அவருடைய ஒட்டுமொத்த ஆர்வத்தையும் அவருடைய முழு திறமையும் அந்த மாணவர்கள்ட்ட காட்டி அவங்கள எல்லாரையும் நல்வழிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா கடந்த ஜனவரி மாதத்தில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுது ஹாஸ்பிட்டல் போகிறாரு அங்கே அவருக்கு கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ் தொண்டை புற்று நோய் கீமோ தெரப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் உலகம் முழுக்க கொரோனா வந்து அதிக அளவில் பரவியிருக்கு அதுலேயும் அமெரிக்காவில் தாண்டவம் மாடிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா நியூயார்க் நகரில் இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மார்ச் மாதம் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறாரு ஹாஸ்பிட்டலில் இருந்து மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நிர்வாகம் சொல்லுது நீங்கள் யாரையாவது மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு நிர்வாகம் போய் கேட்டதுக்கு தன்னுடைய இரண்டு மகன்கள் பத்து வயது ஏழு வயதில் இருக்கக்கூடிய இரண்டு மகன்களை மிஸ் பண்ணுறதாகவும் அது இல்லாமல் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தன்னுடைய மாணவர்கள் வந்து கண்ணு முன்னாடி இருக்காங்க அவங்களுக்கு நான் நிறைய நம்பிக்கையை கொடுத்துருக்கேன் நிறைய கல்விக்கான ஆர்வத்தை கொடுத்துருக்கேன் அவங்கள நான் எப்படியாவது மேலே தூக்கிட்டு வரணும் எப்படியாவது நான் இதுலேருந்து மீண்டு வந்து அவங்கள நான் கரையேற்றணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட ஒரு டீச்சருக்கான அதே மனப்பான்மையோடு சொல்லியிருக்கார் இது ஒவ்வொரு டீச்சருக்கும் பெருமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் இந்த பெருமைக்கான இதே சூழலில் ஒரு சின்ன மோசமான விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னா அவருக்கான நிதி பற்றாக்குறை அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் டாலர் அப்படின்னு சொல்லப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய ஃபண்டிங் ரேஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் அந்த அப்ளிகேஷன் மூலிமா இது வரைக்கும் பதினாலு பதினஞ்சாயிரம் டாலர் வரைக்கும் தான் அவருக்கு கிடச்சிருக்கு டொனேஷனாக இந்த வீடியோ வந்து அவருக்கு டொனேஷன் அதிகரிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது உங்களால் அவருக்கு டொனேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த விஷயத்தை நிறைய பேர்கிட்ட ஏற்படுத்துறது மூலிமா நிறைய பேர்கிட்ட இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மூலயமா இதை அதிகளவில் ஷேர் பண்ணுறது மூலயமா அவருக்கான வாய்ப்பு ஏதோ ஒரு மூலையிலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் இவரை பற்றின டீட்டெயில்ஸை ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம் இது ஃபேக்காக இருக்குமா இது இப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் அவரோட பேர் வில்லியம் லோசல் இவர் நியூயார்க்கில் இருக்கிற ஒரு மேக்ஸ் டீச்சர் கீமோ தெரப்பிக்காக அட்மிட் பண்ணப்பட்டு இப்போ வந்து ஆன்லைனில் க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்காருங்க அவர் இந்த ட்ரீட்மெண்ட் டைம்லையும் ஹாஸ்பிட்டல்லேருந்து தன்னுடைய மாணவர்களுக்காக ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு அவ்வளோ ஒரு பேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் இந்த டீச்சர் இந்த சமூகத்துக்கு தேவை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நம்ம டீச்சர்ஸ் டே உலகம் முழுக்க கொண்டாடப்படுது இந்தியாவுக்கு தனியாகவும் உலகத்துக்கு தனியாகவும் கொண்டாடப்பட்டாலும் உலகம் முழுக்க டீச்சர்ஸை மதிக்கிற ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் டீச்சர்ஸ் டே அன்றைக்கி ஹாப்பி டீச்சர்ஸ் டே உலகம் முழுக்க இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் அன்பார்ந்த ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள் இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் தாண்டி அப்படி ஒரு டீச்சர் ஆர்வத்தோடு இருக்கிற டீச்சர் பாதிக்கப்படும் போது நாம் கை கொடுக்குறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை ஸோ உங்களால் டொனேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸை கொஞ்சம் நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு என் சைடில் நான் வெரிஃபை பண்ணிவிட்டேன் நீங்களும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அவருக்கு டொனேட் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லை என்னால் டொனேட் பண்ண முடியல நானும் கொஞ்சம் சஃபராக இருக்கேன் ஃபினான்ஷியலாக என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழலுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ யாராவது ஒருத்தர் அவருக்கு ஷேர் பண்ண ஆரம்பித்தா கூட போதும் ஒன்று ரெண்டு பேர் சேர்ந்தாலே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சூழலுக்குள்ள நல்ல மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே அவர் நுழைய ஆரம்பிச்சுருவாரு அந்த மாணவர்கள் அந்த டீச்சரை மிஸ் பண்ண மாட்டாங்க இந்த சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு நாம் இறங்கும் போது நமக்கு ஒரு பிரச்சனைனா இந்த சமூகம் வரும் கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த டீச்சருக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க அத்தனை டீச்சர்ஸ் மனசுலையும் ஏற்படணும்னா இவர் அந்த ட்ரீட்மெண்ட் முடித்து மறுபடியும் கிளாஸுக்கு போகணும் இது ஒரு டீச்சர் சார்ந்த ஒரு தொழிலாக மட்டும் நான் பார்க்கல அத்தனை தொழில்கள்லையும் உள்ளவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கும் நாம் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யும் போது இந்த சமூகம் நமக்கு ஏதாவது செய்யும் அப்படிங்கிற அந்த முன்னுதாரணத்தோட இந்த டீச்சரை மீட்டு கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு